வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ மூலமாக உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. ரீசன் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன், நான் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், வேறு ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இனி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கான வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த சேனல் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது பார்ட் டைம் ஜாப் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடல, காமனாக வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஒவ்வொரு பார்ட் டைம் ஜாப் எப்படி பண்ணலாம், வீட்டிலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பார்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீட்டில் இருந்தே எது சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிள் வழிகள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்மால் ஹோம் பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லிட்டு, வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிக்க வழிகள் பார்ட் ஒன். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்காதவங்க அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வீட்டிலேருந்து எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதை வந்து நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வழி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஷன். இது வந்து பார்ட் டூ வீடியோவில், பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் டெய்லரிங் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. டியூஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். அதுக்கு வந்து டியூஷன் சென்டர் வைக்கணும், ரூம் வேணும், சேரு பெஞ்சு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் கூட போதும். இதில் மெயின் ப்ளஸ்ஸே நோ இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி வீட்டிலேருந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து இதில் மெயின் விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் கூட நீங்கள் வந்து மொட்டை மாடியில் டியூஷன் எடுக்கலாம். இப்போ வந்து டியூஷன் சென்டர் மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ டியூஷன் சென்டர்னால் டேபிள் சேர் போட்டு தனியாக வாடகை கொடுத்து பண்ணியிருப்பாங்க, அது ஹை லெவலாக சம்பாதிக்கிறது. நம்ம வீட்டில் இருந்தே இப்போ ரொம்ப ஒரு பார்ட் டைமாக ஈவினிங் மட்டும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே டியூஷன் எடுக்கிறதே போதுமானது. நீங்கள் வந்து ஒரு 20 பிள்ளைங்களுக்கு நீங்கள் டியூஷன் எடுத்தால் கூட போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சில பேருக்கு ரெண்டு ரூம் இருக்குது, ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லை ஹால் பெரிய ஹால் இருக்கும், அந்த மாதிரி இட வசதி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு 6 to 8 இந்த மொட்டை மாடியில் ஒரு லைட், ஒரு 2-3 லைட் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடிய அவசியம் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூலேருந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து 8th வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக டியூஷன் எடுக்கலாம். இன்னொன்று வந்து இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு மறந்து போகாமல் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஈவினிங் மட்டும் செஞ்சாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைமரியாக ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 2 வருமானமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நானும் இந்த டியூஷன் எடுத்திருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே சம்பாரிச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கு என்ன தோணும், எப்படி வந்து இதுக்கு ஃபீஸ் வாங்குறது அப்படின்னு நீங்கள் ஃபீஸை பற்றி யோசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 500 ருபீஸ்லேருந்து 1500 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வாங்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சு கொடுத்து அவங்களை எழுத வச்சு படிக்க வச்சாலே 500 ரூபா கூட வாங்கலாம் சின்ன ஊர்களில். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கே 1000 ருபீஸ் 1500 கொடுக்குறவங்க கூட இருக்காங்க பெரிய சிட்டிஸில். நார்மல் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா வச்சா கூட 30 நாளைக்கு 300 ரூபா தான் வருது. அப்படிங்கிறப்ப 500 ரூபா ஃபீஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குறீங்க, குறை மினிமம் அப்படின்னாலே ஒரு 10 பேருக்கு எடுத்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ வருது, 5000 ருபீஸ் வருது. நீங்கள் இதே பெரிய கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க, ஒரு பெரிய சிட்டியில் இருக்கீங்க, ஒரு தனி சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 1500 ருபீஸ் தாராளமாக வாங்கலாம். அப்படி நீங்கள் 10 பேருக்கு எடுத்தால் கூட 15000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். இது வந்து 10 பேருக்கு இந்த கணக்கு. நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமான ஆட்கள் வந்து டியூஷன் கண்டிப்பாக சேருவாங்க. அப்படி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்ட் டூவில் நான் சொல்லியிருக்கேன் 2வது வழி. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது என்னென்ன பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு ஒன்றுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.